மேலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஹீம் A3 ஹீம் மையத்தில் ஹிஸ்டிடின் இருப்பதையும் நீங்கள் காணலாம். இதுவும் ஹிஸ்டிடின் போன்ற லிகாண்ட் தொலைவில் உள்ளது. இது ஃபினால் அல்லது டைரோசின் போன்ற ஜெம்மில் ஆக்ஸிஜனிலிருந்து நீரின் மொத்த உற்பத்தியில் பங்கேற்கலாம். இந்த ஒவ்வொரு லிகாண்ட் மற்றும் இந்த உலோக மையத்தின் பங்கைப் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இப்போது ஒரு நிமிடம் காத்திருங்கள். இந்த ஆக்ஸிஜன் நீரில் கலக்கப்படுகிறது. உங்களுக்கு 4 புரோட்டான் மற்றும் 4 எலக்ட்ரான்கள் தேவைப்படுகிறது. இந்த செயல்முறையின் போது ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் உருவாகிறது, இது அதிசயமானது. இப்போது நீங்கள் கவனமாக பார்த்தால், காற்றில் உள்ள மாலிகுலர் ஆக்ஸிஜனில் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் டபுள் பாண்ட் ஒரு சிக்மா பாண்ட் மற்றும் பை பாண்ட் முழுமையாக துண்டிக்கப்பட வேண்டும். அது அவ்வளவு எளிதல்ல. ஒரு சிக்மா பாண்ட் மற்றும் பை பாண்ட் துண்டிக்கப்பட்டு ஆக்ஸிஜன் நீரில் கலக்கப்படுகிறது. நாம் வெவ்வேறு குழுக்களின் முயற்சிகளைப் பார்ப்போம். இந்த இயற்பியலைப் புரிந்து கொள்ள இது அவசியம். இந்த அணுக்கள் எவ்வாறு நடக்கின்றன என்பது எப்போதும் ஒரு சிக்கலான பிரச்சினை. பொருள்கள் எவ்வாறு நகர்கின்றன? ஏனென்றால் 4 எலக்ட்ரான்கள் மற்றும் 4 புரோட்டான்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை புரிந்து கொள்ள இது அவசியம். அதற்காக எனக்கு கிருத்ரிம் ஆய்வு தேவை. ஒரு எலக்ட்ரான் சேர்க்கப்படும்போது என்ன நடக்கும் என்பதை அறிய நீங்கள் உட்செலுத்தல் ஆய்வு அல்லது உயிரியல் ஆய்வை சார்ந்திருக்க முடியாது. ஏனென்றால் இந்த செயல்முறை உயிரியலைப் போலவே மிகவும் வேகமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கிருத்ரிம் ஆய்வு அகார்பனிக் ரசாயனசாஸ்திரியோ, பயோ இனார்கானிக் ரசாயனசாஸ்திரியோ, கிருத்ரிம் பயோ இனார்கானிக் ரசாயனசாஸ்திரி, கணத்ரினா ரசாயனசாஸ்திரியோ ஆய்வுகளை சமஜ்வாமில் சங்கியாபந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் ஆய்வு சூக்ஷ்ம தோரணே அத்வா ஹூப் விகத்வார் ரீதே ஷூ தை ரஹ்யூச்சே தெனு சம்பூர்ண சித்திரம் அப்படே பதா மடினே முக்கி சக்கியச்சியே. அப்படே தே ஜோஷும் தேதி கோய்பன் ஜே கர்வானு விச்சாரி சக்கியச்சே 1:1 આયરન અને કોપરનું મિશ્રણ. એક જોખમ એ છે કે તે 1:1 ફેશનમાં ઓક્સિજન સાથે પ્રક્રિયા આપશે અથવા જો તેઓ થોડી સંકલિત હિલચાલ આપશે. ઉદાહરણ તરીકે આયરન ઓક્સિજનથી જ પ્રતિક્રિયા આપી શકે છે અને જો જરૂરી હોય તો કોઈ અન્ય આયરન કોઈ યોજનામાં આવી શકે છે કારણ કે આ કૃત્રિમ અભ્યાસ બરાબર છે. ઉત્સેચકમાં શક્ય એકમાત્ર આયરન કેન્દ્ર હોવા પર કોઈ પ્રતિબંધ નથી, પરંતુ કૃત્રિમ સંયોજનમાં જ્યારે તમે લો ત્યારે અમને કહેવા દો કે આ સામગ્રીનો એક મોલ જો તમે લો છો તો પછી તમે આ પરમાણુનો એવોગાડ્રો નંબર લો. તેથી આ પરમાણુ એકથી વધુ હોવાની કોઈ કમી નથી, બરાબર. એ જ રીતે કોપર, ત્યાં એક કરતાં વધારે કોપર ઉપલબ્ધ છે. કારણ કે તમે જોયું છે કે આવા કોપર બાઉન્ડ પરોક્સો સ્પીસીસનો સર્જી શકે છે. આ એન્ડ બાઉન્ડ પરોક્સો સ્પીસીસ આપવા માટે જાણીતું છે. આ સુપરઓક્સો, પરોક્સો અથવા ઇલેક્ટ્રોન અને ઉપલબ્ધ પ્રોટોન પર આધારિત અન્ય મધ્યવર્તી રચના માટે જાણીતી સ્પીસીસ છે. તેથી શું તેઓ સ્વતંત્ર રીતે રમવા જઈ રહ્યા છે? જ્યારે ઓક્સિજન ઉમેરવામાં આવે છે, જો તેમાં 1:1 ઉમેરવામાં આવે તો પણ શું તેઓ રચવા જઈ રહ્યા છે અથવા તેઓ એક સંકુલ રચવા જઈ રહ્યા છે જે તે બંનેને જોડે છે, જે એકદમ રસપ્રદ છે. ખાસ કરીને જ્યારે તેઓ એકબીજા સાથે જોડાયેલા ન હોય. જો આ પોઇફાયરિન ડ્રિંક દ્વારા તેઓ એકબીજા સાથે જોડાયેલા હોય તો શું થશે? શું તેઓ એકબીજા સાથે વાત કરવા જઈ રહ્યા છે અથવા તેઓની એક આંતરિક પ્રતિક્રિયા હોઈ શકે છે? આનું બીજું પરમાણુ આવી શકે છે અને બીજા પરમાણુનો કોપર બીજા પરમાણુના કોપર સાથે અને આયરન બીજા પરમાણુના આયરન સાથે વાત કરશે. આ ટેટ્રાડેન્ટેડ લિગાન્ડ સિસ્ટમ છે. કોઈપણ કોપરના સંકુલને પ્રતિક્રિયા આપવા અથવા લેવાનું વિચારી શકે છે. ધ્યાનમાં રાખો કે આ બધા રિડ્યુસ્ડ ફોર્મ છે. ક્રિસ્ટલ સ્ટ્રક્ચર કે જેને આપણે પહેલા જોઈ રહ્યા હતા આ રિડ્યુસ્ડ ફોર્મ છે. તેથી આપણે આ પ્રકારની ક્રિસ્ટલ સ્ટ્રક્ચર અથવા ઓરિએન્ટેશન અથવા રસાયણશાસ્ત્રને આવશ્યક રૂપે નકલ કરવાની કોશિશ કરી રહ્યા છીએ.
எனவே இது டெட்ராடென்டேட் லிகாண்ட் ஏன் நம் ஆர்வத்தை ஈர்க்கிறது என்பது முக்கியமாக இந்த டெட்ராடென்டேட் எனவே இது ஹிஸ்டிடின் ஆனால் எல்லா ஹிஸ்டிடினையும் எடுத்துக்கொள்வது அவசியமில்லை அது எடுத்துக்கொள்ளப்பட்டால் நல்லது இல்லையெனில் வேதியியல் வேறுபட்ட வழிகளில் மாறுவதில்லை ஹிஸ்டிடினுக்கு பதிலாக பைரிடின் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அல்லது அலிஃபாடிக் அமைன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது எனவே வேதியியல் ஒன்றுதான் இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் வேறுபாடு இருக்காது நாம் இந்த கலவையை தயாரிக்க முடியுமா? ஆம் இந்த கலவை ஆக்ஸிஜன் சங்கிலியைப் பார்த்தோம் இது ட்ரைடென்டேட் லிகாண்டை மீண்டும் பவுண்ட் பெராக்சோ இரண்டு காப்பர் மையங்களைக் ஹீமோசயினினில் நடக்கிறது போலவே இது டை காப்பர் டை காப்பர் பெராக்சோ இன்டர்மீடியேட் போன்ற ஹீமோசயினின் தரப்பிலிருந்து இருக்கக்கூடும் நாம் அதை 1:1 இல் கலக்கிறோம் இந்த மாதிரியை சிந்தெடிக் போர்ஃபைரின் கலக்கிறோம் 1:1 இல் கலக்கிறோம் ஒருவேளை நாம் ஒவ்வொன்றிலும் சுதந்திரமான இயற்பியலைப் பெறலாம் அல்லது ஒருவேளை நாம் கோரிலேட்டட் காம்பவுண்ட் அறிய முயற்சிக்கலாம் காம்பவுண்டின் முதல் பிணைப்பு மற்றொன்றுடன் உரையாடும் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவை டிடெர்டாகிவிட்டால் என்ன நடக்கும் அவை பார்பைரினுடன் இணைக்கப்படுகின்றனவா அல்லது இரும்பு டைஇரும்பு இடைநிலையை எனவே இந்த கேள்விகள் நாம் சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸ் வேதியியலைப் புரிந்துகொள்ளப் போகிறோம் இது ஆய்வுக்குத் தேவைப்படுகிறது மற்றும் கடந்த சில தசாப்தங்களாக இந்த துறையில் விரிவான ஆய்வு செய்யப்படுகிறது ஆனால் அனிவாரியமாக நாம் முயற்சிக்கிறோம் இந்த சைட்டோக்ரோம் C ஆக்ஸிடேஸ் இரும்பு மற்றும் காப்பர் மையத்தின் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து ஒரு சமகட்ச ஆக்ஸிஜன் சேர்க்கப்படும்போது அவை அத்தகைய இனங்களை உருவாக்கப் போகின்றன அங்கு இரும்பு மற்றும் காப்பர் ஆக்ஸிஜன் அணுக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன பின்னர் ஓடாவின் வெப்பநிலையில் இது நடக்கிறது என்றால் என்ன நடக்கும் நிச்சயமாக மற்ற சில தெர்மோடைனமிக் நிலையான உற்பத்தியை உருவாக்கலாம் நான் உங்களுக்கு முதலில் சொல்வேன் நாம் இரும்பு மற்றும் காப்பர் 1:1 தேவோ பங்குதாரனை சோச்சு அல்லது காப்பர் காப்பர் அல்லது இரும்பு இரும்பு ஸ்பீசிஸ் அல்ல இரும்பு காப்பரின் ஸ்பீசிஸ் ரச்சவா போகிறது அது தத்தன அசாதாரணே எனக்கு தோன்றுகிறது அது உத்தேஜக ஆகிறது இப்போது சைட்டோக்ரோம் சி ஆக்ஸிடேஸ் சரியாக விசுவாசனீய மற்றும் இடைநிலை ஆகலாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த ஸ்பீசிஸ் நிச்சயமாக மிகவும் நிலையற்ற இடைநிலை அல்ல அது தரத்தில் அல்லது லாம்பா காலத்தில் லிகாண்ட் ஆதார ஆக்ஸோ பிரிட்ஜ் ஸ்பீசிஸ் ஆக இருக்கலாம் அல்லது அது தொடர்ந்து பிரவேசிக்கலாம் அவ்வளவு தான் அவை ஸ்பஷ்டமாக சுட்டிக்காட்டுகிறது 1:1 மிஸ்ரன் நமக்கு மிகவும் உத்தேஜக மற்றும் கிரிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மிகவும் முக்கியமானது ஹீம் அயன் கேந்திரம் மற்றும் காப்பர் கேந்திரத்தை ஆக்ஸிஜன் மூலம் சைட் ஓனா அண்ட் ஆன் ஃபேஷன் ETA1 ETA2 ETA ஃபேஷனில் பிரிட்ஜ் செய்யலாம் இந்த நருதானா குரூப்
வேலை அங்கு படிக அமைப்பைப் பெறுவதற்காக முடிந்தது. இது நான் நினைக்கும் மிகவும் இயல்பானது, ஏனென்றால் இத்தகைய படிக அமைப்பைப் பெறுவதற்காக ஆக்ஸிஜனுடன் இணைக்கப்பட்டிருப்பது மிகவும் இயல்பானது. ஆக்ஸிஜன் இடைவெளி 1.46 ஆங்ஸ்ட்ரோம் என்பது பெரிதும் அறியப்படுகிறது. இது அனைத்தும் உண்மையான பெராக்ஸோ இந்த ஆக்ஸிஜன் பிணைப்பின் நீளம். மேலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் 790 அலை எண்ணின் அருகாமையில் இருக்கிறீர்கள், இது பெராக்ஸோ இனத்திற்கு சொல்கிறோம். சூப்பர் ஆக்ஸோ இனம் பெராக்ஸோ இனத்திற்கு 1100 அலை எண்ணின் அருகாமையில் இருக்கிறது. உட்சேசகத்தை கல்பனை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், இந்த நமூனாவின் ஆய்வுகளில் உட்சேசகத்தின் சமத்துவத்தை முயற்சிக்க விரும்புகிறீர்கள் என்றால், ஆக்ஸிஜன் பைண்டிங் காரணமாக காப்பர் மையம் ஒன்றுக்கொன்று அருகில் வரும். ஏனெனில் ஆக்ஸிஜன் பைண்டிங்கிற்காக இது 5.19 ஆங்ஸ்ட்ரோம் ஆகும். આ 3.9 એંગસ્ટ્રોમ જેવું છે, જેમ કે 1:1 પોઈન્ટ કરતા વધુ છે. ચાલો કહીએ કે ત્યાં 2 એંગસ્ટ્રોમ તફાવત છે. તે એકદમ રસપ્રદ છે, અને વધુ રસપ્રદ વાત એ છે કે આ સ્પીશીઝ ખૂબ અસ્થિર છે. આવી ક્રિસ્ટલ સ્ટ્રક્ચર મેળવવા માટે ખરેખર ઘણા પ્રયત્નો કરવાની જરૂર છે. ચાલો પ્રોફેસર કેડી કાર્લિનના ગ્રુપ દ્વારા કરવામાં આવેલા કેટલાક અંતિમ કાર્ય જોઈએ. અને આ કૃત્રિમ અભ્યાસ અને વિગતવાર સ્પેક્ટ્રોસ્કોપિક અભ્યાસ છે, અને આ અધ્યયનનો આવતા અતિ વધુ સમય લે છે. અને ઉદાહરણ તરીકે સાયટોક્રોમ સી ઓક્સિડેઝને સમજવા માટે ખરેખર આ એક અસરકારક અભ્યાસ છે. આ પ્રકારના કમ્પાઉન્ડ સંશ્લેષણ એટલા તુચ્છ નથી. કોઈપણ સંજોગોમાં વૈજ્ઞાનિકો આત્મવિશ્વાસથી આ કરી શકતા હતા. અને અહીં કોપર કેન્દ્ર માટે ટ્રાઇડેન્ટેન લિગેન્ડ છે. અલબત્ત ત્યાં દ્રાવક બાઉન્ડ છે. જો તે સંશ્લેષણ કરવામાં આવે છે અથવા જો આ પ્રતિક્રિયા એસિટોનાઇટ્રાઇલ અથવા પ્રોપિયોનાઇટ્રાઇલમાં કરવામાં આવે છે, એસિટોનાઇટ્રાઇલ -40 ડિગ્રી પર થીજી જાય છે. તેથી તે પ્રોપિયોનાઇટ્રાઇલ હોવું જરૂરી છે. અને તેથી પ્રતિક્રિયા -90 ડિગ્રી સેન્ટિગ્રેડ પર થઈ શકે છે, અથવા અન્ય દ્રાવકમાં જે યોગ્ય છે તેમાં થઈ શકે છે. ચાલો કહીએ કમ્પાઉન્ડના આધારે THF એસિટોન લઈ શકાય છે. તેથી આ કમ્પાઉન્ડ જેની આપણે વાત કરી રહ્યા છીએ તેનાથી કોપર 1 અને આયરન 2 સંપૂર્ણપણે રિડ્યુસ થયો છે. એકવાર તેના પર તરત જ ઓક્સિજનની પ્રતિક્રિયા કરવામાં આવે તો શું થાય છે? આયરન સુપર ઓક્સો સ્પીસીઝ રચે છે. નોંધ લો કે આ કિસ્સામાં કોપર સુપર ઓક્સો સ્પીસીઝ રચના કરતી નથી. ટેટ્રાડેન્ટેન લિગાન્ડ સિસ્ટમ છે. ઓક્સિજન પ્રતિક્રિયા એ કોપર સાથે, માફ કરશો, ટ્રાઇડેન્ટેન લિગાન્ડ સિસ્ટમ સાથે ઝડપી નથી. ટ્રાઇડેન્ટેન લિગાન્ડ કોપર સંકુલ ઓક્સિજન સાથે પ્રતિક્રિયા આપતો નથી જેટલી ઝડપથી ટેટ્રાડેન્ટેન લિગાન્ડ સાથે આપે છે. તો પછી ઓક્સિજન સાથેની આ પ્રતિક્રિયા ખૂબ જ ઝડપી થઈ હોત. કોઈપણ સંજોગોમાં આ આયરનનું કેન્દ્ર સુપર ઓક્સો મધ્યવર્તી બનાવે છે. તેથી આયરન કેન્દ્રમાંથી એક ઇલેક્ટ્રોન હવે તેને ઓક્સિજનમાં સ્થાનાંતરિત કરવામાં આવે છે, જેથી તેને આયરન 3 સુપર ઓક્સાઇડ મધ્યવર્તી બનાવવામાં આવે. તેથી આયરન આયરન 3 પ્લસમાં ફેરવાય છે. ઓક્સિજન એક ઇલેક્ટ્રોન દ્વારા સુપર ઓક્સાઇડમાં રિડ્યુસ થાય છે. તમે અહીં કોપરનું કેન્દ્ર જોશો. અહીંનું આ કોપરનું કેન્દ્ર કોપર 1 જેટલું જ રહે છે. હજી સુધી તેને કોઈ થયું નથી. કોઈ ઇલેક્ટ્રોન ટ્રાન્સફર જેવી કે મધ્યવર્તી લાક્ષણિકતા હોઈ શકતી નથી.
மிகவும் நிலையற்ற இடைநிலை இந்த கலவையின் UV விசிபில் ஸ்பெக்ட்ரத்தைப் பின்பற்றினால் இந்த கலவையின் காரணமாக இது 530 நானோமீட்டர் பேண்ட் இது கீழே செல்கிறது ஒரு புதிய இனம் உருவாகிறது ஏனெனில் நீங்கள் இரும்பு III சூப்பர் ஆக்சோ காரணமாக இன்றைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் தரவு குறைந்த வெப்பநிலையில் ஏதேனும் மாற்றத்தை கண்டுபிடிக்க முடிந்தால் பின்னர் அறியப்பட்ட இலக்கியத்திலிருந்து சமர்த்தனை பெறலாம் அறிந்தால் இந்த கலவை அடையாளம் கூறப்படுகிறது இது மீண்டும் மிகவும் நிலையற்ற மிகக் குறைந்த வெப்பநிலையில் செய்ய வேண்டும் மற்றும் இடைநிலை உருவாகிறது அது மிகவும் நிலையற்றதல்ல எனவே இந்த இடைநிலை சில நானோ விநாடி மில்லிசெகண்ட் நேர வரம்பு ஆய்வுக்கு ஒரு செகண்ட் இமிடாசோல் அல்லது ஹிஸ்டிடின் இல்லை அல்லது அதனுடன் பைரிடின் இணைக்கப்பட்டுள்ளது இது அசிட்டோனிட்ரைல் இது சம்பவமான திரவத்தால் வருகிறது மற்றும் இந்த இனங்கள் நீங்கள் அறிவீர்கள் மற்றும் கீழே செல்கிறது આ આયરન 3 કોપર 2 પરોક્સો મધ્યવર્તીને ઉત્તેજન આપે છે જે એકદમ આશ્ચર્યજનક છે તમે ટેટ્રાડેન્ટેડ લિગેન્ડ સિસ્ટમ વાળું સ્ફટિકીય બંધારણ જોયું છે પરંતુ તે ખરેખર ખૂબ જ તાજેતરની ઘટના છે જો તમે જુઓ કે આ 2003 માં છે આ અભ્યાસ દાયકાઓથી ચાલી રહ્યા છે તેથી આ અગાઉના અભ્યાસ અથવા ઉકેલો છે આ તમે સમકાલીન અભ્યાસ પણ જાણો છો જે સ્પષ્ટ રીતે બતાવે છે કે ક્રિસ્ટલ સ્ટ્રક્ચર મેળવવામાં શું ચાલે છે તે એક વસ્તુ છે પરંતુ સ્ફટિકીય રચના ઉપરાંત સમજ અને રસાયણશાસ્ત્ર પણ ખૂબ જરૂરી છે જેમ તમે જોઈ શકો છો કે આ સ્પીસીસ ઝડપથી અદૃશ્ય થઈ રહી છે અને અહીંની લાલ સ્પીસીસ રચાઈ રહી છે પરંતુ આ લાલ સ્પીસીસ રચાય તે પહેલાં ત્યાં એક બીજો મધ્યવર્તી છે જે રચાય છે અને ઝડપથી વિઘટન થાય છે તેથી આ પ્રકારના સ્પેક્ટ્રા ખૂબ સ્પષ્ટ રીતે પરસ્પરતા દર્શાવે છે કે મધ્યવર્તીઓ સામેલ છે અને એક વ્યક્તિ વિવિધ વર્ણપટની તકનીકોનો ઉપયોગ કરીને આ મધ્યવર્તીનું લક્ષણ લાવી શકે છે અને ફરી એકવાર આ ખૂબ જ ખર્ચાળ અભ્યાસ ખૂબ સંવેદનશીલ અભ્યાસ અને ખૂબ સાવચેતી ભર્યો અભ્યાસ બનશે વ્યક્તિએ આ પ્રતિકૃતિ ઘણી વખત કરવા માટે ખરેખર આત્મવિશ્વાસ રાખવાની જરૂર છે અને પછી આપેલ સંદર્ભમાં આ રસાયણશાસ્ત્ર વિશે કોઈ નિષ્કર્ષ કાઢવો જોઈએ ઠીક છે અહીં કરવામાં આવેલા કેટલાક અધ્યયનો સારાંશ એ છે કે આપણે તેમાંથી દરેકને વિગતવાર જોયું નહીં પણ આ પ્રકારના પોર્ફાયરિન આયર્ન કોમ્પ્લેક્સનો સારાંશ આપવા માટે જ્યાં આપણે આયરન 2 અને કોપર 1 થી પ્રારંભ કર્યો છે જ્યારે તેની ઓક્સિજન દ્વારા પ્રતિક્રિયા આપવામાં આવે છે ત્યારે આયરન અને કોપરના દરેકને ઓક્સિજનને એક ઇલેક્ટ્રોન આપીને પરોક્સો બનાવ્યો તેથી આ ઇલેક્ટ્રોન રિડ્યુસ સ્પીસીઝને સુપર ઓક્સો કહેવામાં આવે છે બે ઇલેક્ટ્રોન રિડ્યુસ સ્પીસીઝને પરોક્સો કહેવામાં આવે છે તેથી જો તેમાં 1:1 ઉમેરવામાં આવે તો પણ આયરન 3 કોપર 2 પરોક્સો ઇન્ટરમીડિયેટ પેદા થાય છે તેથી આ કોપર 1 સંકુલમાં એક સમકક્ષ ઉમેરવામાં આવ્યું હતું અને આ આયરનનો પોર્ફાયરિન આયરન પણ એક સમકક્ષ ઉમેરવામાં આવ્યો હતો કોઈ જોડાણ ન હોવા છતાં આ ડી કોપર પરોક્સો ઇન્ટરમીડિયેટ બનાવવાની સંભાવના હોવા છતાં જે તમે એન્ડ બાઉન્ડ પરોક્સો ઇન્ટરમીડિયેટ જોયું છે
இந்த பெராக்சோ இனங்களின் அமைப்பிற்காக தெர்மோடைனமிக்கலி சென்றது. நீங்கள் முதல் வடிவத்தைப் பார்த்தீர்கள் அது ஒரு சூப்பர் ஆக்சோ இடைநிலையாக இருக்கும். இந்த இனங்களைப் பெறலாம். அவை UV விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் ரெசோனன்ஸ் ரமன் போன்ற வெவ்வேறு மற்ற ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் நுட்பங்களுடன் வரலாம். இது இந்த இனங்களின் அமைப்பின் மிகவும் தனித்துவமான விஷயம். இந்த வகையான இனங்களுக்கு 808 அலை எண்ணை வழங்குகிறது, இது தெளிவாக காட்டுகிறது இது பெராக்சோ. நமக்கு பிணைப்பு நிலை தெரியாது, ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தது ETA2 பிணைப்பு மற்றும் காப்பருடன் ETA1 பிணைப்பு ஆகும். நான் ஆக்ஸிஜனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் இரும்பின் இணைப்பாகும், மற்றும் ஆக்ஸிஜன் காப்பருடன் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் பயன்படுத்தும் O18 ஆக்ஸிஜன் ஸ்ட்ரெச்சை முன்னேற்ற முடியும். பாருங்கள், ஒவ்வொரு ஆக்ஸிஜனையும் 18 மற்றும் 18 உடன் ஒப்பிடுவோம். பின்னர் இந்த 808 தரங்க நம்பர் பேண்டை 808-43 கீழே இழுக்கும். இது O18 ஸ்திரீகரணத்திற்காக இருக்கும். இந்த வகையான ஷிப்ட் டெல்டா 18O2 மற்றும் ஆக்ஸிஜன் கிளைச்சல் தெளிவாக குறிக்கிறது இது இந்த இனமாகும். எனவே நீங்கள் அறிந்துகொள்ள விரும்புவது என்னவென்றால், இது மனோகர உத்சேசக் சைட்டோக்ரோம் சி ஆக்ஸிடேஸ் என்றழைக்கப்படுகிறது. இது ஹீம் காப்பர் மையம், அதில் ஹீம் காப்பர் மையம் உள்ளது. இது மெட்டல் மையம் அல்ல. மற்றொரு ஹீம் மையம் மற்றும் டை காப்பர் மையம் உள்ளது, அல்லது தொடர்புடையது அல்லது சைட்டோக்ரோம் சி ஆக்ஸிடேஸின் ஒரு பகுதி, ஆனால் அதில் இல்லை. எனக்கு திரும்பி வருவது. இது ஆக்ஸிஜன் ஆக்டிவேஷன் ரசாயனத்தில் ஈடுபடவில்லை. எனவே இது ஹீம் மற்றும் காப்பர் மையம், இது ஆக்ஸிஜனை ஆக்டிவேட் செய்கிறது. ஆனால் மற்ற மையங்கள், இந்த காப்பர் மையம், இந்த இரும்பு மையம், அவை இந்த செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது. அவை எலக்ட்ரானை கடத்தி செயல்பாட்டில் ஈடுபடுகின்றன. எனவே அவற்றின் பகுதி சைட்டோக்ரோம் சி ஆக்ஸிடேஸின் ஒரு பகுதி, ஆனால் அவை ஆக்ஸிஜன் ஆக்டிவேஷனில் ஈடுபடவில்லை. நீங்கள் பார்த்தீர்கள் இது ஒரு ஹீம் இரும்பு மற்றும் காப்பர் கட்டமைப்பைக் கொண்டுள்ளது. இது காப்பருக்கு டிரான்ஸ்நியூக்ளியேட் அல்லது ட்ரைடென்டேட் கட்டமைப்பாகும். இது ஹிஸ்டிடினுடன் இணைக்கப்பட்ட ஒரு பார்பைரின் மையம், மேலும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது ஃபினோல். நிச்சயமாக நீங்கள் காட்டப்பட்டுள்ள மாதிரி ஆய்வுக்கு பார்க்க ஆக்சியல் லிகாண்ட் இல்லை. அதுவிட்டால் புரோபியோனிட்ரைல் சிறந்த லிகாண்ட் ஆகாது. எனவே இந்த ஃபினால் அந்த வகையான ஆய்வு அல்லது அந்த வகையான கலவையில் இணைக்கப்பட்டுள்ளது, அதை பற்றி இன்னும் விவாதிக்கவில்லை. ஆனால் கொள்கை நான் சொல்வது மிகவும் எளிது. பின்னர் நீங்கள் இரும்பு மற்றும் காப்பரை வேறுபடுத்தாமல் அல்லது கேத்தரிங் செய்யாமல் ஒருவருக்கொருவர் உறவினர்களாக மாறுவார்கள். அவர்கள் ஆக்ஸிஜன் மூலம் கைகுலுக்கப் போகிறார்கள். இது மிகவும் தனித்துவமானது. எனவே இது ஒரு கூட்டத்தை உருவாக்கப் போகிறது, இது நம்மை ஏற்றுக்கொள்ள இந்த ஆக்ஸிஜன் செயலாக்கம் அதை நீரின் அணுக்களாக மாற்றுகிறது. அடுத்த அத்தியாயத்தில் அதை தொடருவோம். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஸ்பட்டிகிய ரச்சனையை மறக்காதீர்கள். இரும்பு காப்பர் இந்த பெராக்சோவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த இரும்பு ரசாயனசாஸ்திரத்தை டெத்தரிங் காப்பருடன் ஒப்பிடுவோம். அடுத்த வகுப்பில் இந்த ரசாயனசாஸ்திரத்தை பார்ப்போம். தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள். நாங்கள் உங்களை விரைவில் சந்திப்போம்.